இப்போது உங்கள் முன்னால் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் கேரளா ஸ்டேட் அகமதியா முஸ்லிம் சீஃப் மிஷனரி அவர்கள் மௌலானா முகமது உமர் சாஹிப் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்துவார். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அசோ மா சத்கமயா தமசோ மா ஜோதிர்கமயா மிருத்யோ மா அமிர்தம் கமயா. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அன்புக்குரிய தலைவர்களே, பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிமார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பீஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி அல்லாஹ் மே பி அப்பான் யூ. சமஸ்தோ சுகினோ பவது, சமஸ்தோ சாந்தி பவது. பல்வேறு மதங்களையும் சமுதாயங்களையும் சார்ந்தவர்களிடையில் அன்பு, நேசம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை, சகோதரத்தன்மை இவைகளை வளர்த்தி அந்யோன்யமும் பரஸ்பரமும் உள்ள துரூகங்களையும் தப்பெண்ணங்களையும் அகற்றி உலகெங்கும் சாந்தியும் சமாதானமும் பர வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஏறத்தாழ 100 வருடங்களாக அனைத்துலக அரங்குகளில் அஹமதியா இயக்கம் செயலாற்றிக் கொண்டு வருகின்றது. லவ் ஃபார் ஆல், ஹேட்ரட் ஃபார் நன். எல்லோரையும் நேசிப்பது, யாரையும் வெறுக்காமல் இருப்பது, இதுதான் அஹமதியா இயக்கத்தின் குறிக்கோள். அஹமதியா இயக்கத்திற்கு எந்தவிதமான அரசியலுமாய் ஒரு தொடர்பும் வந்தவும் இல்லை. ஆனால் எந்தெந்த நாடுகளில் அஹமதியா இயக்கம் இருக்கின்றதோ அந்த நாடுகளுடன் பூர்ணமான பற்றுதலும் கீழ்ப்படுதலும் அஹமதியா இயக்கத்தின் குறிக்கோளாக இருக்கின்றது. இன்று அமெரிக்காவிலும் சைனாவிலும் ரஷ்யாவிலும் இந்தோனேஷியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஸ்ரீலங்காயிலும் 140 நாடுகளில் அஹமதியா இயக்கம் செயலாற்றிக் கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு நாட்டுடனும் பூர்ணமான தூய்மையான ஒத்துழைப்பும் கீழ்ப்படுதலும் நாங்கள் காட்டிக்கொண்டே வருகின்றோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிமார்களே, இன்று மிகவும் பயங்கரமான பதட்டங்கள் நிறைந்த ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். எங்கு பார்த்தாலும் ஹிம்சை, எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், அநீதி, அந்நியாயம், அதர்மம் இவைகள் தான் நடவடிக்கொண்டிருக்கின்றன. சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக மார்க்கங்களையும் தர்மங்களையும் மோசமான முறையில் பயன்படுத்தி எல்லாவிதமான குழப்பங்களுக்கும் காரணம் இந்த மார்க்கங்களும் தர்மங்களும் மதங்களும் தான் என்ற தவறான ஒரு எண்ணமும் பரப்பட்டு வருகின்றது. ஆனால் எந்த மார்க்கமும் வித்வேஷத்தையும் ஹிம்சையையும் போதிக்கின்றதில்லை. அஹிம்சா பரமோ தர்மா, எல்லா மார்க்கங்களுடனும் அடிப்படை கொள்கை அஹிம்சாவாக இருக்கின்றது.
மகாகவி இக்பால் கூறுகின்றார்கள், மஸ்ஹப் நஹி சிகாதா ஆபஸ் மே பேர் ரஹ்னா. எந்தொரு மார்க்கமும் பரஸ்பரம் அந்யோன்யம் வெறுப்பும் குரோதமும் உண்டாக்க வேண்டும் என்று போதனை செய்கின்றதில்லை. மார்க்கத்தை தெரியாதவர்கள், தர்மத்துடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லாதவர்கள், தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக, தங்களுடைய சுயநலத்திற்காகத்தான் தர்மங்களையும் மார்க்கங்களையும் பயன்படுத்தி ஏராளமான மக்கள் மாண்டுகொண்டே இருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, மனிதனுக்கும் தர்மத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கின்றது. தர்மம் இல்லாத மனிதன் மனிதனல்ல. ஒவ்வொரு தர்மமும் மனிதனே மனிதனாக்கின்றது என்றால் என்று நான் கூறினால் சந்தேகமில்லை. வேதத்தில் நாம் உச்சரிக்கின்றோம், ஆகாரம் நித்ரபயமைதுனாம் சமானம் ஏதத் பசுபீர்ணரானா தர்மேஹி தேசோ அதிகோ பசேஷோ தர்மே நஹீனா பசுபீர்ணரான். ஆகாரம் நித்ர பயம் ஆண் பெண் உறவு இவைகள் அனைத்திலும் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் ஒற்றுமை இருக்கின்றன. ஆனால் மனிதனை மிருகத்திலிருந்தும் வேர்த்திருக்கின்றது தர்மமாகும். தர்மேன ஹீனா பசுவீர்ணரான், தர்மம் இல்லை என்றால் பசுவும் மனிதனும் ஒன்றே தான். மனுஸ்மிருதியில் ஒரு வாசகம் நான் படித்திருக்கின்றேன். மிருதம் சரீரம் உத்ஸ்ருஜ்ய காஷ்டலோட்ச சமான்விதம் விமுகா பார்கவா பாந்தவாயாந்தி தர்மஸ்தமனுகச்சதி. ஒரு மனிதன் மரணித்தால் அவனது உடல் எரிக்கப்படுகின்றது அல்லது புதைக்கப்படுகின்றது, ஆனால் அவனுடன் போகின்றது அவனது தர்மமாகும். மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் மரணத்திற்கு பிறகு நாம் போக வேண்டும் மறுவுலகிலும் நம்முடன் வரக்கூடியது நம்ம தர்மமாகும். பகவத்கீதாவின் ஒரு ஸ்லோகத்திற்கு விளக்கம் அளிக்கையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அவர்கள் கூறினார்கள், முதலில் ஈஸ்வரனை நாடி அப்பால் உலகப் பொருள்களை தேடு. முதலில் ஈஸ்வரனை நாடி அப்பால் உலகப் பொருள்களை தேடு, இதற்கு மாறாக செய்யாதே. ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு, ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு நீ உலக வாழ்க்கையில் பிரவேசித்தால் உனக்கு மனச்சஞ்சலமே இராது. இறைவனுடன் தொடர்புள்ள ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் சமாதானமும் சாந்தியும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் கிடைக்கும். இறைவனுடன் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காகத்தான் தர்மங்கள் தோன்றியிருக்கின்றன. மனிதன் அக்கிரமத்திலும் அந்நியாயத்திலும் அதர்மத்திலும் மூழ்கி கிடக்கும் போது எல்லாம் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் புறமிருந்து இறை தூதர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் கூறுகின்றார்கள். யதா யதா ஹி தர்மஸ்ய லானிர்பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மமும் அக்கிரமும் அந்நியாயம் தோன்றிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நிலநாட்டுவதற்காக அதர்மத்தை ஒழித்து கட்டுவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் புறமிருந்து தூதர்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார் என்று ஸ்ரீ கிருஷ்ணஜி பகவான் கூறினார். திருக்குர்ஆனுடைய உபதேசம் இதுவே ஆகும். வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நசீர், ஒரு இறை தூதர் தோன்றாத ஒரு சமுதாயம் இல்லை. வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நசீர் வலி குல்லி கௌமின் ஹாதின், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிச்சயமாக இறைவன் புறம் இருந்து இறை தூர தூண்டிக் கொண்டுதான் இருந்தார்கள். வலக்கது பாசினா ஃபி குல்லி உம்மத்தில் ரசூலன் அனீபுதுல்லாஹா, நீங்கள் ஏக இறைவனை மட்டும்தான் வழங்க வேண்டும் என்ற கட்டளையுடன் என்ற உபதேசத்துடன் போதனையுடன் ஒவ்வொரு ஜன சமூகத்திலும் ஒவ்வொரு மக்களுக்கிடையிலும்
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இறைதூதர் தோன்றிக்கொண்டே இருந்தார்கள் என்று எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் கூறியிருந்தார்களோ அவ்வாறே திருக்குறானில் இறைவனும் கூறுகின்றார். இந்த இறை வசனத்தின் அடிப்படையில் அகமதிகளான நாங்கள் இதுவரை தோன்றிய எல்லா இறைதூதர்களும் வீடும் பூர்ணமான முறையில் எவரையும் மகிழ வைப்பதற்காக அல்ல, பூர்ணமான முறையில் எல்லா இறைதூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு நாங்கள் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அவ்வாறே ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ புத்தர், ஜீசஸ் கிரைஸ்ட், ஜொராஸ்டர், கன்ஃபியூஷியஸ், இன்னும் எத்தனையோ எத்தனையோ 1,26,000 24,000 இறை தூதர்கள் தோன்றியதாக முஹம்மத் நபி கூறுகின்றார்கள். இவ்வாறு தோன்றிய அனைத்து அவதாரங்களின் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். அஹ்மத் இயக்கத்தின் தூய ஸ்தாபர் கூறுகின்றார்கள், உலகில் தோன்றிய எல்லா தூதர்களையும் அவர்கள் இந்தியாவிலோ பாரசீகத்திலோ சீனாவிலோ வேறு ஏதாவது நாட்டிலோ தோன்றியவராக இருப்பினும் அத்தூதர்கள் எல்லோரையும் நாம் உண்மையாளர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்காக இறைவன் கோடிக்கணக்கானோரின் உள்ளங்களில் இவர்களிடத்து மதிப்பையும் மரியாதையையும் உருவாக்கியுள்ளதோடு இவர்களின் உண்மை சமயத்தை நிலைநிறுத்தியும் உள்ளான். இது மிகவும் அன்பானதும் அமைதி வழங்கக்கூடியதும் சமாதானத்தின் அடிப்படையை நாட்டக்கூடியதும் நல்லொழுக்க நிலைகளுக்கு உதவக்கூடியதுமான ஒரு கொள்கையாகும். இந்த கொள்கையின்படி எல்லா இறை தூதர்கள் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். ஆனால் ஒன்று கூட நான் விரும்புகின்றேன், கடைசியாக தோன்றியிருக்கும் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கோ தனிப்பட்ட மக்கள் சமூகத்திற்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு இடத்திற்கோ மட்டும் தோன்றாமல் அனைத்துலகங்களுக்குமாக தோன்றினார்கள். அவர்கள் நம் முன்னால் தந்திருக்கும் திருக்குரான் என்ற வேத நூலை பற்றி திருக்குரான் என்ன கூறுகின்றால், ஃபீஹா குதுபுன் கய்யிமா, இது ஒரு கிரந்தம் அல்ல, ஒரு வேதம் அல்ல. குதுப் என்றால் ஏராளமான வேதங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. திருக்குரானின் போதனைகளில் உங்களுக்கு பகவத்கீதாவுடைய போதனையும் காண இயலும், ஸ்ரீராமருடைய போதனைகளும் காண இயலும், ஸ்ரீ புத்தருடைய போதனைகளும் காண இயலும், ஜீசஸ் கிரைஸ்டுடையதும் ஜொராஸ்டருடையும் எல்லோருடையும் என்று இறைவன் கூறுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை நான் ஒரே இறை தூதர் என்று கூறும்போது ஏனைய முஸ்லிம்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில வருடங்களுக்கு முன் நான் பாகிஸ்தானில் போயிருந்தேன். அங்கு ஒரு ஜூ, ஒரு மியூசியம் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள மேனேஜருக்கு நான் ஒரு அஹமதியா முஸ்லிம் மிஷனுடன் சார்ந்தவன் என்று தெரிந்தவுடன் முதல் கேள்வி, நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரே இறை தூதரனை நம்புகின்றா என்பதாகும். நான் கூறினேன், ஆம் நம்புகின்றேன். உடனே அவர் பெரிய ஒரு படம் எடுத்து காட்டினார். பொதுவாக இந்து சகோதரர்களுடைய வீடுகளில் காணப்படும், அதாவது ஒரு தடாகத்தில் நிர்வாணமான பெண்கள் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அருகாமையில் இருக்கும் ஒரு மரத்தின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் புடவைகள் வைத்து புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சகோதரிடம் கேட்டார், இந்த படம் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒருவரை இறை தூதர் என்று நம்ப இயலுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், இதில் ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கின்றது.